வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது ஒரு ரியல் ஹீரோவை பத்தி. ரியல் ஹீரோக்காக நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அடிச்சுக்கிறாங்க, தலையா தளபதியான்னு பட்டிமன்றம் வேற. ரியல் ஹீரோக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம ஜனங்க நிறைய பேர் ரியல் ஹீரோக்கு கொடுக்கறது இல்லை, அதுதான் பிரச்சனையே. இது உனக்கு புரியுறது தம்பி, ஆனால் ஜனங்களுக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றது புரியுறது, புரிய வைப்போம். அதுக்கு தானே நான் வரேன் யூடியூப்பில் பேசுறதுக்கு. சோட்டா பீமை குழந்தைங்க மட்டும் இல்லை, சில பெரியவங்களே விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த சோட்டா பீம் கார்ட்டூனில் வர பீமை ரியல் ஹீரோன்னு நீ சொல்ல வரியா? அவனை முன்ன பொண்ணு நீ பார்த்துருக்கியா அப்படின்லாம் கேட்கப்படாது. நோ கிராஸ் கொஸ்டின். அந்த கார்ட்டூனில் வர அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர், அந்த கற்பனை கதாபாத்திரம் மாதிரியே ரியல் லைஃப்பில் யாராவது ஒரு ஹீரோ இருந்தா? நிறைய பேர் இருக்காங்க. ஒன்று ரெண்டுனா ஈஸியாக சொல்லிடலாம், நிறைய பேர்னா அப்படி சொல்கிறது கஷ்டம். பின்ன எதுக்கு சைல்டு பிரேவரி அவார்டுன்னு கவர்மெண்ட் வருஷா வருஷம் கொடுக்கறது? இந்த மாதிரியான வீரமும் தீரமும் துணிவும் கருணையும் அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்ற குழந்தைகளுக்காக தான் இந்த அவார்டையே கவர்மெண்ட் தருது. ஒவ்வொன்றா இனிமேல் அடிக்கடி நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். ஆரியன் பாலாஜிங்கிற இந்த மாவீரனுக்கு இப்போ வயசு 9 தான் ஆகுது. அனந்தபுரத்து வீடுன்னு ஒரு சினிமா பலர் பார்த்துருக்கலாம், பேய் படம், கொஞ்சம் நல்லாவும் ஹிட்டான படம் தான். அந்த படத்தில் வாய் பேச முடியாத காது கேட்காத கதாபாத்திரத்தில் சூப்பராக ஒரு பையன் ஆக்ட் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ல, ஆமாம் அந்த பையன்தான். என்ன பண்ணான்னா, March 9, 2013 7 வயசாக இருக்கிறப்போ எவரெஸ்டோட உச்சிக்கு போயிட்டு வந்தான். எவரெஸ்ட் மலை ஏறுறது, அதுவும் 7 வயசில் ஏறுறது என்ன சாதாரண விஷயமா? திருப்பதி மலை ஏறி இறங்கிட்டு வந்தாலே நமக்கெல்லாம் டங்கு வர அறுது. அவ்வளோ சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு சாகசத்தை அவன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 6 வயசாக இருக்கிறப்ப அவன் என்ன பண்ணான்னா, அப்போ அவன் வெயிட் வெறும் 23 கிலோ தான், 35 கிலோ வெயிட் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டரை தன்னோட முதுகில் மாட்டிண்டு அந்தமான் கடலுக்கடியில் நீஞ்சிட்டு வந்தான். இந்த பையன், மன்னிக்கணும், இந்த பையர் இதுக்கு முன்னாடி அந்தமானில் இருந்தார் தன் பெற்றோர்களோட. இப்போ இந்த மாவீரர் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. சென்னையிலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. இதில் ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆரியன் வந்து 6 வயசில் அந்தமான் கடலுக்கடியில் நீஞ்சினது, அப்புறம் 7 வயசில் எவரெஸ்டோட உச்சிக்கு போயிட்டு வந்தது. இந்த ஆரியன் வயசில் யாருமே ஃபாரினர் கூட இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணதில்லை. அதிலும் இந்த ஆரியனுடைய தாய்மொழி தமிழ். நம்மளாம் எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய, பெருமிதம் பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் நிச்சயமாக இதனால் பெருமைப்படணும். நம்ம வீட்டு பையன் ஒருத்தன் அச்சீவ் பண்ண மாதிரி. சப்போஸ் இந்த ஆரியனுடைய பேரண்ட்ஸ் வந்து, பெற்றோர்கள், நீ இதெல்லாம் பண்ண வேணாம், ஒழுங்காக சின்ன பையனாக லட்சணமாக படிக்கிற வேலையை பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளவு சின்ன வயசில் ஆரியனால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. என்ன ஒரு 20 வயசு 25 வயசுக்கு மேலே பண்ணியிருக்கலாம். ஆனால் உலக சாதனையில் ஆரியன் இடம் பெற்றிருக்காமல் போயிடுவானே. ஏன்னா இப்போ ஆளுக்காள் எவரெஸ்ட் ஏறின்ட்டுருக்காங்க. முன்னாடி இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இப்போ அந்த கஷ்டமான விஷயத்த சர்வசாதாரணமாக பண்ணுறதுக்கு கூட நிறையா பேருக்கு திடகாத்திரம் இருக்குது, இன்னைக்கு வீரம் இருக்குது, இல்லைங்களே. ஆனால் இவ்வளவு சிறு வயதில் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண முடியுமா என்பது சந்தேகம்தான். ஒரு 4-5 வயசு பையனாக ஆரியன் இருக்கிறப்போ ஆரியனோட அப்பா பாலாஜி என்ன பண்ணியிருந்தார், எக்ஸசைஸ் பண்ணியிருந்தார். ஒரு 25 கிலோ 35 கிலோ வெயிட் இருக்கிற டம்பிள்ஸை தூக்கி பண்ணியிருந்தார் இவர். நம்மளாம் 10 கிலோ டம்பிள்ஸை பண்ணுறதுக்கே 20-25 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க கூட கொஞ்சம் டங்குவார் அருந்து போகிறது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 30-35 கிலோ வெயிட்னா பாருங்கள். அப்போ ஆரியன் எதேர்ச்சியாக வந்தான், அப்பா நான் இந்த எக்ஸசைஸை பண்ணலாமான்னு கேட்டான். இதே இந்த ஆரியன் கொஞ்சம் ஒரு 15-16 அந்த வயசில் அப்படி கேட்டுருந்தா கூட, நீ இந்த வயசில் பண்ணால் குள்ளமாயிடுவே, இன்னும் நீ வளரணும் அப்படின்னு சொல்லி நான் அவனை அனுப்பிச்சிருப்பேன் பண்ணக்கூடாமல். ஆனால் அவ்வளோ சின்ன வயசில் அவனால் எப்படி தூக்க முடியும்னு ஒரு அசால்ட்டில் ஒரு ஓரமாக அந்த 35 கிலோ தம்பிள்ஸை வச்சுட்டு முடிந்தால் தூக்கி பாருனேன். அவன் அசால்ட்டாக தூக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. பின்னால் அவனுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஐக்யூ இருக்கிறதும் தெரிஞ்சது. ஆமாம், அவன் ஒரு விஷயத்தை ஒரு தடவை பார்த்தாலே படித்தாலே புரிஞ்சுட்டுருவானான். அவ்வளோ பெரிய புத்திசாலி இந்த ஆரியன். அதனால் அவனுடைய புத்தி பலம், இந்த திறமையெல்லாம் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், அதுவும் சின்ன வயசுலேயே தெரியப்படுத்தணும்னு நான் நினச்சேன். அதுக்கான முயற்சியை பண்ணி அதில் இப்போ வெற்றியும் பெற்றேன்னு ஆரியனோட அப்பா ரொம்ப பெருமிதமாக சொல்கிறார். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு விதத்தில் வயசுக்கு மீறின திறமை இருக்கிற பையனோ பொண்ணோ இருக்கலாம். அப்படி இருந்து அதை பெற்றோர்களாகிய நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா,
அந்த திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு வழியை பாருங்க, பின்னால பாத்துக்கலாம் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி அந்த திறமையை வீட்டுக்குள்ளேயே பூட்டி அடக்கி வைக்காதீங்கிற இந்த கருத்தை சொல்லிட்டு நான் விடை பெற்றுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். வருங்காலத்துல மாவீரர் நேதாஜியோ இல்லை அறிவு களஞ்சியமாகிய கலாம் அவர்களுடைய பிறந்த நாளையோ சிறுவர் தினமாக அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்று நாம் அனைவரும் எல்லாம் வல்ல இயற்கையிடமும் இறைவனிடமும் பிரார்த்திப்போமாக. அனைவருக்கும் சிறுவர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.